යුද හමුදාවට පොලිසියට විශේෂ කාර්ය බල මණ්ඩලයට විශේෂ කාර්ය බලකායට මේ කට්ටියට වියදම් කරන ප්‍රමාණය සෑහෙන වැඩි කරලා තියෙනවා කරු කතා නායකතුමනි 2023 நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் இராணுவத்தினர் போலீசார் விசேட அதிரடி படையினருக்கு செலவிடும் தொகை பாரிய அளவில் அதிகரிக்கப்பட்டுள்ளது நாடு இன்று பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள சந்தர்ப்பத்தில் தேவையற்ற செலவினங்களை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் இந்த சவாலிலிருந்து மீளும் வகையில் பொருளாதார மீட்சியே அரசாங்கம் அவதானம் செலுத்தியிருக்க வேண்டும் இவ்வாறான தீர்மானங்களை மேற்கொண்டால் மாத்திரமே தலைவருக்கான கௌரவத்தை நாட்டு மக்கள் வழங்குவார்கள் வங்குரோத்து அடைந்துள்ள இலங்கையில் தற்போது 60 அமைச்சர்கள் பதவியில் உள்ளார்கள் மேலும் 10 பேருக்கு அமைச்சு பதவிகள் வழங்கினால் அமைச்சர்களின் எண்ணிக்கை 70 அதிகரிக்கும் இந்த நிலையில் நாட்டில் மேலும் சிலர் அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொள்ள வரிசையில் காத்திருக்கிறார்கள் அவர்களுக்கான செலவினங்களையும் அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் ஜனாதிபதி உள்ளிட்ட அமைச்சர்களுக்கு வாகனங்கள் அதற்கான எரிபொருள் செலவினம் அமைச்சர்களுக்கான நிர்வாக சேவையினர் வேதனம் இவை அனைத்தையுமே நோக்கும்போது இந்த வரவு செலவு திட்டமானது மக்களுக்கு அனுகூலமானது அல்ல என்பது உறுதியாக தெரிகிறது அது மாத்திரமின்றி சமூக நலத்திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடும் குறைவடைந்துள்ளது பணவீக்கம் அதிகரிப்பின் வேகம் குறைவடைந்துள்ள போதிலும் பணவீக்கம் தொடர்ச்சியாக நாட்டில் அதிகரிக்கின்றது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ பதவியேற்ற போது உணவு பணவீக்கமானது 105% இருந்தது உணவு பணவீக்கம் அதிகரித்துள்ளமையினால் வாழ முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தற்போதைய ஆட்சியாளர்கள் தெரிவித்தனர் ஆனால் தற்போது 95% உணவு பணவீக்கம் அதிகரித்துள்ளது எனினும் உணவு பணவீக்கமானது தற்போது சீராக உள்ளதாகவும் எனவே வாழ்வதற்கு ஏற்றச்சூழல் காணப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர் இவர்களின் பொருளாதார கணிப்பினை கேட்டு சிந்திக்கும் போது நகைச்சுவையாகவே இருக்கின்றது அது ஆஹார உத்தமனே 95% கியா தேங்க் யூ நோ தென் ஜீவத் வெண்ண புலுவாங் தென் ஸ்டெபிலைஸ் வெலா கியலா ரட்ட மோன விஹிலுவாத்த மே கதா